சசிகலா அவர்கள் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்ததுல ஒரு அழுத்தம் இருக்கு. வளர்மொழிஜான் அவர் ஒரு எழுத்தாளர், அதிமுக கட்சியில் இருந்தவர், அம்மாவுக்கு வழக்கமான ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தவர், முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு அவரை பற்றி தெரியும், நான் அவரை பற்றி புத்தகம் படிச்சிருக்கேன். அவர் ஒரு சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில், சசிகலா அவர்கள் உடம்புல ஓடுற ரத்தம் முகலாய ரத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னன்னா இந்தியாவில் ஏன் உலகத்திலே சிறந்த ஆட்சியை தந்தவர்கள், சிறந்த அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர்கள் முகலாயர்கள். அவர்கள் ஆட்சி தான் இந்தியாவில் ரொம்ப காலம் இருந்தது, கிட்டத்தட்ட ஷாஜகான் வரைக்கும் அவுரங்கசீப் வரைக்கும் இருந்தது இந்தியாவில். பாபர்கள் ஆரம்பிச்சு, பாபர், ஹுமாயூன், ஷாஜகான், அவுரங்கசீப், ஜஹாங்கீர், இப்படி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு 9 பேர் பழம்பெரும் அசோகன், இப்படி நிறைய பேர் ஆண்டாங்க. ஏன்னா அவங்க அரசியல் நுணுக்கம் தெளிவு இருந்தது. அதனால தான் சசிகலா அம்மையாரை அவர் வந்து முகலாயர்களை ஒப்பிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, எழுதிய வச்சிருக்காரு பழங்குறிஜன். அந்தளவுக்கு அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவங்க சசிகலா அம்மையார். எம்ஜிஆர் காலத்தில் அரசியல் இருந்துட்டாங்க, அதுவும் ஜெயலலிதா அம்மாவுக்கு பின்புலமாக செயல்பட்டுருக்காங்க. கலைஞருக்கே டஃப் கொடுத்தவங்க அவங்க, தேர்தல் காலங்களில் எப்படி அரசியல் நுணுக்கம் பண்ணி வெற்றி பெறுங்கிறது சசிகலா அம்மையாரும் ஜெயலலிதா அம்மாவோட சேர்ந்து பண்ண விஷயங்கள் தான் வெற்றிக்கு காரணமாக இருந்தது, அதுதான் உண்மை. அதனால தான் வளங்குறிஜனை என்ன சொல்லியிருக்காரு, இந்த சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பொறுமையா யாராவது இருக்க முடியுமா? அவர் பொறுமையா இருந்தது மிகப்பெரிய அரசியல், அதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அவர் பொறுமையா இருந்தது நல்லதுதான், இப்போ அவர் களத்துல இறங்குறதும் நல்லதுதான். கண்டிப்பா அதிமுக ஒன்றிணையும், 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கு சசிகலா அம்மையார் முன்னெடுப்பார் என்பது இதுல இருந்து தெரிகிறது. அதற்கு முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் ஒத்து போவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, நடக்கும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள், மக்களும் தொண்டர்களும் அரசியல் விமர்சகர்களும். தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியலாக பார்க்கப்படுறது சசிகலா அம்மையாருக்கு இந்த சுற்றுப்பயணம். தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, டெல்லி அரசியலும் உற்று நோக்குது. அதே நேரம் அதிமுகவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுற்றுப்பயணமாக இது பார்க்கப்படுது. என்னென்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத அளவிற்கு தோல்வி அடைந்துள்ளது. டெபாசிட்டி இழந்தது, பல இடங்களில் 4வது இடத்துக்கு போயிடுச்சு, நாம் தமிழர் கட்சியை விட பின்னுக்கெல்லாம் சில தொகுதிகளில் போயிடுச்சு. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக அதிமுக வாஸ் அவுட் ஆயிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, முக்குளத்தோடு தேவ சமுதாய வாக்குகள் எதுவுமே அதிமுகவுக்கு விடலை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது முக்குளத்துவ தேவ சமுதாயம் கோபத்தில் இருந்து அவங்க வாக்களிக்காமல் விட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு காரணம் திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அம்மையார், 3 பேருமே முக்குளத்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 3 பேருமே அந்த கட்சியிலிருந்து நீக்கினது அந்த சமுதாய மக்களுக்கு பிடிக்கலை. இன்னொன்று என்னென்னா, இந்த 10.5%, அதுவும் ஒரு காரணமாக முன்னாடி இருந்தது, இப்போ அதை கூட மறந்துட்டாங்க அந்த மக்கள். இதை குறிப்பிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து வந்தால் இரட்டலைக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில் தான் தென் மாவட்ட மக்கள், முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும் இல்லாமல் 106 சாதியும் அப்படி தான் இருக்குது. அந்த 10.5% 106 சாதி கோபத்தில் இருக்காங்க, அதுவும் ஒரு காரணம். இப்படிப்பட்ட சூழல், அதிமுக படுதோல்வி, இன்னும் நான் பொறுமையாக இருக்க முடியாது, வேடிக்கை பார்த்துட்டுலாம் நான் இருக்க முடியாது, கட்சியை காப்பாற்றியாகணும் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாங்க. நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன்னு அதே மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. இப்போ என்னென்னா, இன்னைக்கு பார்த்ததில் சுற்றுப்பயணம் தென்காசியில் ஆரம்பித்தாங்க. பயங்கரமான கூட்டம், முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அங்கே இருந்திருக்காங்க. முக்கிய அந்த மேல்மட்டத்தில் உள்ளவர்களும் 2 கட்ட தலைவர்கள் தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, கீழ்மட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த அளவுக்குள்ள அவங்க வந்து நிற்கிறாங்க, இறங்கி வரல. மற்ற கீழ்மட்ட அளவு ஒன்றிய அளவில் உள்ள நிர்வாகிகள் கூட அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே அதிமுக கொடி பிடிச்சி தான் நின்றாங்க. அவ்வளோ தூரம் அவங்க மழை கூட பெஞ்சது, அப்பவும் கலைஞ்சு போகலை. அவங்களுடைய பேச்சை கேட்டாங்க. அந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு எப்படி நின்று அவங்க பேச்சை கேட்டாங்களோ அதே மாதிரி சசிகலா அம்மையாருக்கும் எல்லோருமே நின்று பொறுமையாக கேட்டாங்க, அவங்க பேசுறத கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயணம் வெற்றி பயணம் தான் அவங்களுக்கு. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் கிளம்பிட்டாங்க, ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் வந்திருந்தா கூட இப்படி ஒரு எழுச்சி இருக்குமான்னு தெரியாது. இப்போ வந்தது சரியான நேரமாக அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அதிமுக படுகொலையை சந்திச்சிருச்சு.
யார் தலைமை ஏற்கணும், எதனால அந்த கட்சி தோல்வியை சந்திச்சு அப்படிங்கிறப்ப கட்சி பிரிஞ்சு கிடக்கு, வாக்கு பிரிஞ்சிருச்சுங்கிறத அதிமுக எடப்பாடி ஆதரவாளர்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பாக அந்த மேல்மட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்றாங்க. இந்த சூழ்நிலையை இருங்க போய் தொண்டர்களை சந்திக்கும் போது தொண்டர்கள் மத்தியிலும் அது தெரியுது. இவ்வளவு பெரிய கூட்டம் அதிமுக கொடியை பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அவங்க தலைமை தேவைப்படுது, அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமை தேவைப்படுங்கிறது அந்த இயக்கம் அந்த மக்களுக்கு தெரியுது. அதே நேரம் கட்சி ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொண்டர்களை நிர்வாகிகளை சந்தித்து பேசுனது கூட ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, கூட்டணி நல்லா அமைக்கல, இன்னொன்று கட்சியை ஒன்றிணைக்கல அப்படிங்கிறது. சசிகலா மேல ஓபிஎஸ்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மைதான். கூட்டணி ஏன் வடமாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னா, அவரை தலைவராக யாரும் ஏற்றுக்கல, கட்சியே பிளவுபட்டுருக்கிறப்போ அவரை நம்பி எப்படி வருவாங்க கூட்டணி கட்சிகள். அப்போ அவர் கட்சியை இணைக்காம அதிமுக வெற்றி பெற வைக்க முடியாதுங்கிறது இது நல்லாவே தெரியுது. அதன் காரணமாகவே அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போ தொண்டர்கள் எல்லோருமே சசிகலா பின்னாடி திரண்டுற மாதிரியான இருக்கு. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இருக்கு. சரி, இப்படிப்பட்ட சூழலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இனிமேலாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் சார்ந்தவர்களும் கட்சி நலன் கருதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், அவர்களுக்கு உண்மையாக அவர்கள் மீது இவர்களுக்கு நன்றி இருக்குமானால், அவர்கள் உருவாகி வளர்த்த இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், 100 வருடங்கள் ஆனாலும் இந்த கட்சி இருக்கும், ஆட்சி அமைக்கும் சொன்ன அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய வாக்கை மதிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும், எடப்பாடி அணியினர் பெரிய மனது பண்ணி ஒருங்கிணைப்பான இணைப்புக்கு வரணும், பேசணும், அப்போ தான் அந்த கட்சி காப்பாற்றப்படும் என்பது தான் தொண்டர்களை ஆர்வமாக இருக்குது, பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. இல்லை என்றால் மறுபடியும் கட்சி இணைப்பு இல்லை, நான் சசிகலா அம்மையார் சேர்க்க மாட்டோம், ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டோம் அப்படி என்று இருந்தால், அவர்கள் 2026 இப்போதே ஆரம்பித்து விட்டார்கள், இன்னும் தொண்டர்கள் திரள்வார்கள், இன்னும் 4-3 நாட்கள் பயணம் இருக்கிறது. முதல் நாள் பயணமே பயங்கரமாக இருக்கிறது. அது மீடியாக்களில் அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது எல்லாமே அது தெரிந்துவிட்டது. இன்னும் அவர் தீவிரமாக இன்னும் போக போக அரசியல் தேர்தல் தேதி நெருங்க இன்னும் 1.5 வருடங்களுக்குள்ள அவர் கட்சியை வந்து எல்லா தொண்டர்களையும் இணைத்து விடுவார் அப்படிங்கிறப்ப, இல்லை அவர் இணைப்புக்கு வரல அப்படின்னா கட்சியை உடைப்பார். அவர் எதிர்த்து தான் நிற்பாடு வேட்பாளர் போட்டி நிற்பாட்டுவாங்க. 2026 வரைக்கும் அவர் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் என்னோட கருத்து, அது பார்க்க தெரியுது. அதுக்கு ஒத்து வரல அப்படின்னா போட்டி வேட்பாளர்கள் நிற்பாட்டுவாங்க, மறுபடியும் அதிமுக படுகொலிகளை அவங்க என்ன உங்களுக்கு என்ன அவங்க தோத்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க குறிப்பிட்ட தொகுதியெல்லாம் ஜெயிப்பாங்க. திரும்ப மாவட்டங்களில் வேட்பாளர் நிற்பாட்டினாங்க, அப்படிப்பட்ட சூழலாக வரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெட்டலை இருந்து பொதுச் செயலாளர் போஸ்டிங் கட்சிங் கொடுத்து சின்னம்பணம் கொடுத்து ஜெயிக்கல அப்படிங்கிறது ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கு. 2026 அதை பண்ணி கண்டிப்பாக இதே நிலவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தலை சந்தித்தால் யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அதிமுக ஒருங்கிணைக்காமல் கூட்டணிக்கு யாருமே வரக்கூடாது. சரி, வராத பட்சத்தில் கடைசியில் தேர்தல் நிறுத்திச்சு, இக்கட்டான வீட்டில் என்ன பண்ணிருந்தா அவர் அவசர அவசர வேட்பாளர் அறிவிச்சு அவரே பிரச்சாரம் பண்ணி தேர்தலை மேற்கொண்டு நின்றாலும், எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகள் டெபாசிட் இருந்ததோ அதே மாதிரி படுகொலிய சட்டமன்ற தேர்தலையும் இழப்பாங்க. ஏன், கட்சியும் சின்னமும் முதல் கைக்கு வருமானம் தெரியாது, இழக்கக்கூடிய நேரங்கள் இது கூட வரும். அந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை இழக்கக்கூடிய அபாயம் அதிமுகவுக்கு இருக்கு. அதனால இப்போ சசிகலா ஏற்கனவே டிடிபி தினகரன் அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், அவர்கள் வைத்திருக்கிற வாக்கு வங்கியிலேயே அதிமுக தங்கத்தம் கூட 7 தொகுதிகள் டெபாசிட் வந்துருச்சு. சசிகலா அம்மையாரும் இணையிறப்ப டோட்டலா அதிமுக காலியாயிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அதிமுக மறுபடியும் பிளவு வராமல் மறுபடியும் வெற்றி பெறணும், திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும், திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படிங்கிற அந்த 50 வருஷம் அரசியலை மறுபடியும் தமிழ்நாட்டை நிலைநிறுத்தணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வரணும், சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், டிடிவி எல்லாரும் இணைந்தால் கண்டிப்பாக 2026 ஆட்சியை பிடிக்கலாம். ஏன்னா அந்த கட்சியை வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. அவர் ஒரு விபத்து மாதிரி தான் அவருக்கு வந்த அந்த கட்சி பொறுப்போ முதலமைச்சர் பொறுப்போ திடீர்னு வந்தது.
அவர் ரொம்ப கட்சிக்காக என்னென்ன உழைச்சி போராடி அடிவிட்டு மிடிவிட்டு வந்ததாக வரலாறு தெரியல, அப்படி ஒன்றும் தெரியல. ஏன்னா சசிகலா அம்மையார் கோவத்தூரில் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமினா யாருன்னு தெரியல மக்கள். ஸோ அப்படி தான் வந்தார். அவர் கட்சியை வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது உரிமை கிடையாது. ஸோ இது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தணும்னா, கட்சி 75% சசிகலா அம்மா பக்கம் வந்துடும், 25% அவர் பக்கம் வந்துடும், எடப்பாடி பக்கம். இப்படி தான் இருக்குது இந்த தேர்தலில் 2026 எப்படியே போச்சுன்னா மறுபடியும் அது குழப்பத்தான் இருக்கும். அதனால் கட்சி ஒன்றிணையணும், ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் மேலும் மேலும் அதிமுகவுக்கு இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி மேலே தோல்வியாக இருக்கும். அதுவும் சசிகலா அம்மையார் இறங்கி களத்தில் இறங்கினதுக்கப்புறம் அந்த கட்சி இனி எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை தான் ஏற்படுத்தும். அவராகவே உணர்ந்து இறங்கி வந்து கட்சி இணைப்பை பற்றி பேசி முடிவெடுத்தால் மாபெரும் வெற்றி காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்திப்போம். நன்றி.